ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் வந்து தூதுவளை எப்படி நம்ம பதியம் போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதான் வந்து இந்த தூதுவளை பழம். தூதுவளை செடியிலிருந்து பழம் கடை இந்த மாதிரி சின்ன சின்னதாக காய் வரும், காயிலிருந்து இந்த மாதிரி பழமாக மாறும். ஸோ இந்த பழத்துலேருந்து தான் நம்ம இப்போ நம்ம பதியம் போட போகிறோம். நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. இது நல்லா பழுத்திருக்கு. இந்த பழுத்த பழத்தில் தான் நம்ம வச்சு நம்ம பதியம் போட போகிறோம். ஸோ என்ன பண்ணுங்கன்னா, ஜஸ்ட் இப்படி நீங்கள் லேசாக இந்த மாதிரி இந்த பழத்தை வந்து நசுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையா விதை வருது பார்த்தீங்களா. இந்த விதையை தான் நம்ம வந்து எடுத்து அப்படியே டைரெக்டாக இந்த மண்ணில் போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி போடும்போதும் உங்களுக்கு ஈஸியாக வந்து முளை வந்துடும். ஸோ ஒரு ரெண்டு மூணு பழத்தை வந்து நான் எடுத்து பதியம் போட போகிறேன். ஸோ நிறைய சின்ன சின்னதாக நிறைய வந்துடும். ஸோ எத்தனை விதைகள் இருக்கோ இது ஃப்ரெஷ்ஷாக போடும்போது ஈஸியாக உங்களுக்கு வந்து முளை வந்துடும். ஸோ இந்த மாதிரி மீதி நிறையா பழங்கள் இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம காய வச்சு நம்ம விதைகளை சேகரித்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம காய வைக்கிறதுக்கு இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து இந்த இதிலே வச்சிடலாம். ஸோ இப்படி வைக்கும்போது இது வந்து நம்ம வெயிலில் காய வைக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம வீட்டுக்குள்ளேயே நிழல்லையே நீங்கள் வந்து காய வச்சிங்க அப்படின்னாவே ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே வந்து இந்த விதைகள் எல்லாமே வந்து காஞ்சிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து நம்ம சேகரித்து வச்சுக்கலாம்.